இப்போ தீபாவளி பிறகும் இந்த படம் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஸ்கிரீன்ல மல்டிபிளெக்ஸ் ஸ்கிரீன் எல்லாருமே கண்டினியூ பண்றாங்க. தமிழ் சினிமாவுடைய நம்பர் ஒன் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் சினிமா மாறி. பொன்னியின் செல்வனுக்கு என்னாச்சு, வந்தியத்தேவன் என்ன பண்ணாரு, அது பிறகு ஆதித்ய கரிகாலன் வந்து இருக்காரா இல்லையா, இப்போதைக்கு ஒரு மிட் பாயிண்ட்ல விட்டுருக்காரு. இனிமே தான் கதையை ஆரம்பிக்குது. என்னுடைய கணிப்பில் பொன்னியின் செல்வன் ஒன்னை விட டபுளாக தான் பண்ணும். ஸோ பிரின்ஸ் அண்ட் சர்தார் ரெண்டும் வரப்போகுது. ரெண்டுமே மிகப்பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணும். ஆனால் அவர் வந்து ஹிலேரியஸாக ஒரு காமெடி பண்ணக்கூடியவர். அது இன்ஸ்டண்ட்டாக ஆடியன்ஸை கவர்ந்துடுவார். அவர் ஆங்கர் பண்ண ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கேன் நான். அப்போ வந்து 2010 லெவல்லே எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க, இவர்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அப்படின்னு. அதில் கண்டிப்பாக வந்து ஆடி ராஜான்னு ஒருத்தனுடைய ரோலை வந்து நம்ம மிஸ் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெமோ, வேலைக்காரன், எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா அவருடைய கெப்பாசிட்டியை தாண்டி அந்த படங்களுக்கு ப்ரொமோட் பண்ணார். ஸ்பெஷலி தனுஷ் அவர்களும் அனிருத் அவர்களும். பட் இந்த படத்தில் ஏகப்பட்ட கெட்டப், ஸோ அதுக்கான இமேஜ்லாம் ரிலீஸ் ஆகி இருந்தது. எனக்கு பொறுத்தவரையும் வந்து கெட்டப் அப்படின்னா அது வந்து முதல்ல ஆரம்பித்தது கமல் சார். முதல் முறையாக அப்படி சொல்லலாம், முதல் முறையாக கார்த்தி சார் வந்து ஹாய் தமிழ் வியூவர்ஸ்க்கு பெரிய ஹாய். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஃப்தா தனஞ்செழியன் அவர்கள் தான் இருக்காங்க. சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் பேச இருக்கு, ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு அஷோ சார். தேங்க்யூ. ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் சினிமா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேக் டு பேக் நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. பார்க்கும்போதே ஒரு நம்பிக்கை கொடுக்குது, தமிழ் சினிமா இன்னும் அடுத்த கட்டம் போகும். இந்தியன் சினிமாலே எல்லாரும் பார்த்து வியக்கிறதே தமிழ் சினிமா பார்த்து, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார். ஸோ தமிழ் சினிமாவை பார்த்து வியக்கிறாங்கன்னு சொன்னோன்னே, ஏன்னா நான் நிறைய மூவிஸ் பற்றி, இப்போ ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். பட் பிஃபோர் தட் நம்ம பொன்னியின் செல்வன் பற்றி பேசிட்டே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு, ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. எனக்கு என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, என்னென்ன ரெக்கார்ட்லாம் பொன்னியின் செல்வன் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சார். பிகாஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 15 நாள் கழிச்சும் டிக்கெட் கிடைக்காமல் இருந்த நிலைமை இருந்திருக்கு. அண்ட் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள்லாம் வந்து இல்லை இல்லை நாங்கள் இப்போ வரல, கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு ஃபுல்லாக பேக் அடித்த கதைகள்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த ரெக்கார்ட்ஸ் மேட் பை பொன்னியின் செல்வன் அப்படின்னு தெரிஞ்சு. பொன்னியின் செல்வன் படத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 3வது வாரம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போது தீபாவளி பிறகும் இந்த படம் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஸ்க்ரீனில் மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன் எல்லாருமே கண்டினியூ பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து இப்போ கிரீன் சினிமாவில் நாங்கள் 2 ஸ்க்ரீன் மேனேஜ் பண்ணுறோம். நிறைய டிமாண்ட் வந்து பொன்னியின் செல்வன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது 2 ஸ்க்ரீன் தான், அதனால் 2 புது படங்களும் போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இந்த ப்ரெஷர் வந்து 4வது வாரத்துக்கு பொன்னியின் செல்வன் படத்துக்கு இருக்குன்னா, அப்போ பாருங்கள் மல்டிப்ளெக்ஸுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ 4-5 ஸ்க்ரீன் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, பொன்னியின் செல்வன் ஒரு ஸ்க்ரீனில் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் 2 ஸ்க்ரீன் வச்சவங்க, 1 ஸ்க்ரீன் வச்சவங்களுக்கெல்லாம் வந்து ஐயோ பொன்னியின் செல்வனை ட்ராப் பண்ண வேண்டியிருக்கேன்ற ஒரு வருத்தம் இருக்குது. அந்த அளவு பிரமாதமாக பொன்னியின் செல்வன் படம் பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி பொன்னியின் செல்வனுடைய ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுடைய நம்பர் ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் சினிமா மாறியிருக்கு. இந்த 3 வாரம் இப்போ முடியும் போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திருப்பூர் சுப்ரமணியம் சார் வந்து ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு, அவர் ஒரு ஓராளாக ஒரு அசஸ் பண்ணியிருப்பார். பட் நான் என்கொயரி பண்ண வரையும் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தினுடைய வசூல் அந்த படம் பீட் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து வில் பிகம் த நம்பர் ஒன் தமிழ் சினிமா, நம்பர் ஒன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண படமாக பொன்னியின் செல்வன் படம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண ஒரு தமிழ் சினிமாவாக தமிழ் சினிமா. பைலிங்குவல் நான் சொல்லலை. இப்போ நீங்கள் 2.0 எடுத்திங்க வச்சிங்களேன், அது வந்து ஒரு ஹிந்தி தமிழ் அப்படின்னு 2 லாங்குவேஜில் எடுக்கப்பட்ட படம், தெலுங்கில் வந்து டப் செஞ்சு வெளியிட்டாங்க. அதனால் அது வேறு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல். ஏன்னா ஓவர்சீஸில் அது ஹிந்திலையும் வெளியிட்டாங்க, தமிழ்லையும் வெளியிட்டாங்க, அதனால் அதனுடைய கலெக்ஷன் வேறு. ஆனால் ஒரு தமிழ் திரைப்படம் ஓவர்சீஸில் ஹையஸ்ட் லெவலில் ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா அது இந்த படம் தான். கிட்டத்தட்ட வந்து த எஸ்டிமேஷன் இஸ் அரவுண்ட் $20 மில்லியன், அதாவது ஒரு 150 கோடி தாண்டி அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குன்னா தமிழ் சினிமாவிலே நம்பர் ஒன் சினிமா ஓவர்சீஸில் பொன்னியின் செல்வன், தமிழ் சினிமாவிலே நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் பொன்னியின் செல்வன். எவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பாருங்கள். இது தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தானே. அதாவது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பற்றி, தமிழர்களுடைய வரலாற்றை பற்றி பெருமை சாட்டின ஒரு படமான பொன்னியின் செல்வன் படம் இன்றைக்கி ஓவர்சீஸில் இருக்கிற தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழர்களும் இந்த படத்தை பார்த்து கொண்டாடி நம்பர் ஒன் தமிழ் சினிமா மாற்றிருக்கிறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ஜூன் மாதம் விக்ரம் படம் வந்தது, வந்து எல்லா ரெக்கார்டும் பிரேக் பண்ணி நம்பர் ஒன் தமிழ் சினிமா மாறிச்சு. வித்தின் 3 மந்த்ஸ் நம்ம சொல்கிறது, செப்டம்பர் மாதம் வெளியான இந்த படம், 30வது தேதி வெளியான படம், உடனே அந்த படத்தினுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணுதுன்னா என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்குதுன்னா தமிழ் சினிமாவில் இனிமேல் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பர்மனன்ட் கிடையாது. ஓகே, இட் வில் பி ப்ரோக்கன்.
ஏதாவது அடுத்தடுத்த கட்டமாக இப்போ வந்து வரப்போகிற படங்கள், பெரிய பெரிய ஆர்டிஸ்டுடைய படங்கள் இப்போ எடுத்துட்டிங்கன்னா தளபதி 66 சொல்லலாம், அடுத்தது ஏன்னா அஜித் சார் படம் சொல்லலாம், ரஜினி சார் தி ஜெயிலர் சொல்லலாம், இப்படி வரிசையாக படங்கள்லாம் இந்த மாதிரி ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனிமே வந்து எப்போ வந்து வித்தின் 3 to 4 months ஒரு படத்தினுடைய ரெக்கார்டு, அதாவது தமிழ் சினிமா பார்த்து ஐயோ இவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கு நம்மளாம் கொண்டாடிட்டு இருக்கும்போது மூணே மாதத்தில் இன்னொரு படம் வருது, அது அந்த படத்து ரெக்கார்டை பிரேக் பண்ணதுன்னா அப்போ இனிமேலாம் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பெர்மனன்ட் கிடையாது. தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ண தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்ததாக இது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குற விஷயமா இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. இப்போ விஜய் சாருடைய படமாக இருந்தாலும் சரி, அஜித் சாருடைய படமாக இருந்தாலும் சரி, ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, இனிமேல் இந்த படங்கள்லாம் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இப்போ பொன்னியின் செல்வன் படத்தோட வெற்றி நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. ஓகே சார், ஸோ இந்த பொன்னியின் செல்வன் மூவி எடுக்கும் முன்னாடி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவி வந்துட்டு இவ்வளோ நாள் தியேட்டர்ஸில் இருந்தது இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிரேக் பண்ணியிருக்கா? அஸ் எ 2K கிட் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 15 days கழிச்சு டிக்கெட் தேடியும் டிக்கெட் கிடைக்காத நிலைமை வந்ததே கிடையாது. பட் பொன்னியின் செல்வன் அதை பண்ணியிருக்கு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது மூவி இல்லை? பாகுபலி 2 நடந்தது. பாகுபலி 2 வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது விக்ரம் படத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பேசினது பார்த்தீங்கன்னா அது பாகுபலி 2 ரெக்கார்டு தான். பாகுபலி 2 வந்து அன்பிலியபிள் கலெக்ஷன், அதாவது கண்டினியூஸாக ஓடிட்டு இருந்தது. 50 நாட்களுக்கு வந்து எல்லா மல்டிப்ளெக்ஸ்லேயும் அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருந்தது. ஸோ அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு படம் வந்து நல்லா பண்ணோம். ஸோ அடுத்தடுத்து பண்ணிகிட்டே தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறைய அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இந்த படங்கள் வந்து வெற்றி அடையும் போது நம்மளுக்கு கிடைக்கிற நம்பிக்கை என்னென்னா, ஒரு படம் நல்லா இருந்தால் போகும், எல்லா தரப்பு மக்களும் தியேட்டருக்கு வந்துடுவாங்க. நீ எடுக்கிற படம் வந்து எல்லா தரப்புக்கான படமாக இல்லையா, அதுதான் குவெஷன் மார்க். இப்போது 60-70 வயசு இருக்கிறவங்கலாம் திரையரங்கே வரமாட்டாங்க. அவங்களாம் வந்து வீட்டிலேருந்துட்டு சேட்டலைட் மூலமாக பார்ப்பாங்க, ஓடிடியில் பார்ப்பாங்கன்றதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பொன்னியின் செல்வன் படத்துக்கு எல்லோருமே ஃபேமிலி ஃபேமிலியாக 60 to 80 சொல்லுவாங்க, 60-80 வராங்க. கொஷின் என்னென்னா, பொன்னியின் செல்வனோட சீக்ரெட் என்ன சார்? ஏன்னா கார்த்தி, விக்ரம், மணிரத்னம்னு எல்லாரும் இருக்காங்க. இப்படி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்ததுக்கான சீக்ரெட் என்ன? சீக்ரெட்டே இல்லை. மணிரத்னம் சார் அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இது வந்து எல்லாருமே, அதாவது தமிழர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நாவல். பொன்னியின் செல்வன் வந்து 60 வருஷமாக பேசப்பட்ட ஒரு நாவல். எல்லோருக்குமே என்னென்ன எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி ஒரு படம் வந்து இந்த மாதிரி ஒரு கதையை வந்து மணிரத்னம் சார் எப்படி எடுத்திருக்காரு, அதை பார்க்கணும் தான் எல்லாம் வந்தாங்க. சரால வந்து இது சீக்ரெட்டே இல்லை, எதிர்பார்த்து தான். இவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றி வந்து தமிழர்களுக்கான பெருமை. வெற்றின்றது எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு வெற்றி படமாக இருக்கும். எந்தளவு வெற்றின்னு யாராலுமே கணிக்க முடியாது. ஆனால் இந்த வெற்றி வந்து கண்டிப்பாக டிசர்விங் வெற்றின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த படம் அடைய வேண்டிய வெற்றியை தான் அடைஞ்சிருக்கு, அதனால் எல்லோருக்குமே பெருமையாக இருக்கு. ஓகே சார், ஸோ அப்படியே கம்மிங் டு PS 2 அப்படின்னா எந்த அளவுக்கு இதே ஹைப் இருக்குமா, மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கலாம் சார்? டபுள் எதிர்பார்ப்பு தான். இப்போ PS 1 படம் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை எஸ்டாப்ளிஷ் தான் மணிரத்னம் சார் பண்ணியிருக்காரு, தவிர ஃபுல் கதை இன்னும் சொல்லலை. இப்போதைக்கு ஒரு மிட் பாயிண்டில் விட்டுருக்காரு, இனிமே தான் கதையை ஆரம்பிக்குது. ஏன்னா கான்ஸ்பிரசி, அவங்க பண்ணுற எல்லா சூதும் என்ன நடந்தது, அது பிறகு பொன்னியின் செல்வனுக்கு என்னாச்சு, வந்தியத்தேவன் என்ன பண்ணார், அது பிறகு ஆதித்ய கரிகாலன் வந்து இருக்காரா இல்லையா, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாட்டில் தான் வரப்போகுது. அதனால் பொன்னியின் செல்வன் 2 வந்து என்னுடைய கணிப்பில் பொன்னியின் செல்வன் 1 விட டபுளாக தான் பண்ணோம். இன்ஃபேக்ட் வந்து டெஃபினட்டாக நான் நிறைய இன்டர்வியூஸில் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 400-500 crore பண்ணது வச்சுங்களேன், 400-450 crore பண்ணலாம் வேர்ல்டு வைட். இந்த அடுத்த படம் வந்து 1000 crore பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்தளவு வந்து எல்லோருமே இந்த படத்தை வந்து பார்த்துருவாங்க. அது முக்கியமான காரணம்னா, இப்போ அடுத்ததாக வந்து இந்த October 30th இல்லை November 1st பார்த்தீங்கன்னா இந்த படம் OTT வந்துடும். இப்போ OTT வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பார்க்காதவங்கலாம் போய் பார்க்க போகிறாங்க, எல்லோருமே பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்துடும், இப்போ இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த படத்தை நம்ம பாட்டு பார்த்தே ஆகணும்னு வந்துருவாங்க. அப்போ பாட்டுக்கு வந்து இதை விட பெரிய லெவலில் தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே சார், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொன்னியின் செல்வன் கூட ரிலீஸ் ஆனது நானே வருவேன். ஸோ நானே வருவேனை விட ஒரு படம் வந்து ரெண்டு படம் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்போ எல்லாருமே அது ஒரு காம்படிஷனாக பார்க்குறாங்க, எதில் பாக்ஸ் ஆஃபீஸ் நிறைய வருதுன்னு பார்க்குறாங்க. அண்ட் இப்போ வரப்போகிற மூவிஸ் எல்லாமே ஒரே டேட்டில் ரெண்டு மூவிஸ் இப்போ தீபாவளிக்கும் ரிலீஸ் ஆக போகுது, நெக்ஸ்ட் அடுத்தடுத்தும் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே டேட்டில் ரெண்டு மூவி ரிலீஸ் ஆகிறது எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக வெல்கம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு ஒரு படம் தான் ஒரு ஒரு ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ எப்போ தான் மற்ற படங்கள் ரிலீஸ் ஆகுது? அதனால் வந்து இப்போ நானே ஒரு படத்து பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய வெற்றி படம் தானு சாருக்கு. தானு சாருடைய கரியரில், அவருடைய ஏன்னா சினிமா கரியரில் அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இதுவரை ரிலீஸ் பண்ண படங்கள்லேயே ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்த படம் நானே வருவேன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த படத்தை வந்து லோயஸ்ட் பட்ஜெட்டில் எடுத்திருக்காரு, குறைந்த பட்ஜெட்டில் எடுத்து மிகப்பெரிய லெவலில் ப்ரீ சேல் பண்ணியிருக்கார். அவர் ஒரு கமெண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரிலீஸ்க்கு முன்னாடியே எனக்கு வந்து 15-20 crore ப்ராஃபிட் டேபிள்லேயே கிடச்சிது இந்த படம், அது பிறகு அடிஷ்னலாக வந்தது தான் தியேட்டருக்கில் வந்த ரெவன்யூ அப்படின்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 25 crore ஏர்ன் பண்ணியிருக்கலாம், 30 crore கூட ஏர்ன் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட். எந்த படத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்?
ஒரு 30-35 crore ஒரு படத்தை எடுத்துகிட்டு 30-35 crore ப்ராஃபிட் எடுக்கிறதுனா இதை விட என்ன பெரிய விஷயம் வேணும். ஸோ தானு சாரை பொறுத்தவரையும் நாணயவரிவின் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்தவரையும் இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அதாவது பொன்னியின் செல்வன் அளவுக்கு பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கறது தப்பு. ஏன்னா அதுக்கான படம் அது, அது வந்து ஒரு நிஷ் படம் அப்படின்வாங்க. ஒரு மாசான ஆக்ஷன் ஓரியன்ட் படம் கிடையாது. ஒரு சைக்கோ மாதிரி ஒருத்தருக்கான், அவர் பிரதர் ஒருத்தருக்கான், அவனுடைய பொண்ணு பாதிக்கப்படுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு மாசான கதையாக சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு நிஷ், ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸாக அந்த படத்தை ரசிப்பாங்க. அவங்களாம் அந்த படத்தை ரசித்தாங்க. ஒரு 2-3 weeks அந்த படம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான், அந்த படத்தோட வெற்றி அது எல்லாருமே. ஸோ இப்போ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு இருக்குல்ல சார், இன்கேஸ் அது பொன்னியின் செல்வன் கூட ரிலீஸ் ஆகலை அப்படின்னா தனியாக ரிலீஸ் ஆகியிருந்தால் இன்னும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அதிகமாக இருக்குமா, இல்லை பொன்னியின் செல்வனுக்கு காம்படிஷனாக வந்ததுனால இது இல்லாமல் அதுன்னு ஆல்டர்னேட்டிவாக போனதுனால இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லை? நம்ம ஆளாளுக்கு ஒரு ஒரு எஸ்டிமேட் சொல்லலாம், பட் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாலிடேஸில் வந்ததொட்டு நிறைய கலெக்ஷன் வந்தது தான் நான் சொல்வேன். ஏன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஹாலிடேன்றது ஒரு மிகப்பெரிய சீசன். ஒரு 8 நாட்கள் நம்மளுக்கு பிரேக் கிடைக்குதுன்னா அந்த டைமில் அவங்க வந்ததோட்டு தான் இவ்வளோ பெரிய வசூலே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் அந்த காம்படிஷனை பற்றி என்றைக்குமே பேசாதீங்க. ஏன்னா இனிமேல் காம்படிஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ தீபாவளிக்கு 2 படம் வருது, பொங்கலுக்கு 2 படம் வரும், அடுத்தது வர வர எல்லா ஃபெஸ்டிவல்டையும் நம்ம 2 படத்தை கண்டிப்பாக பார்ப்போம். 2 முக்கியமான படங்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ படங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோ படங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும்ல. ரிலீஸ் பண்ணும்போது எப்போ ரிலீஸ் பண்ணணும்? ஃபெஸ்டிவல் அவர்களில் தான் ரிலீஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் தீபாவளின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள், இப்போ ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணி டியூஸ்டே வரையும் லீவ் இருக்குன்னு வச்சுங்க, அப்போ 5 நாள் எப்படி மிஸ் பண்ண முடியும்? ஒரு வீக்கெண்டு நார்மலாக வீக்கெண்ட் வந்து 3 நாள் தான், ஆனால் 5 நாட்கள் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா 6 நாட்கள் கிடைக்குது, நம்ம மிஸ் பண்ண முடியுமா? ஸோ காம்படிஷன் என்பது கண்டிப்பாக இருக்கும், ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா ஜெயிக்கும். ஸோ பிரின்ஸ் அண்ட் சர்தார் ரெண்டும் வரப்போகுது. ஸோ இந்த 2 மூவிஸும் எப்படி பார்க்கலாம்? ஸோ சிவகார்த்திகேயன் வந்துட்டு காம்படிஷனில் வராரா, இல்லை இதுவும் அந்த லிஸ்ட்டில் வராது, பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து தனித்தனியாக கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கலாமா சார்? இந்த தீபாவளி ஹாலிடே பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே திரையரங்கு போய் படம் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஹாலிடே மூடு இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா திங்கக்கிழமை தீபாவளி வருது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போனஸ் மாதிரி தான் இவங்களுக்கெல்லாம். அப்புறம் மண்டே டியூஸ்டே தீபாவளி ஹாலிடே இருக்கும். இப்போ 5 நாட்கள் ஒரு பிரேக் கிடைக்குது அப்படின்னா இந்த படங்களுக்கு 2 படங்களுக்குமே மிகப்பெரிய லெவலில் தான் வசூல் கிடைக்கும். எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா 2 படங்களும் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. அதாவது எதிர்பார்ப்பில் 2 படமும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இவர் சர்தார் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா கார்த்தி சாருக்கு பொன்னியின் செல்வன் பிறகு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 2 படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஒரு படத்தை ஒரு சைட் டாக்டர், அடுத்த சைட் டான் அப்படின்னு. இப்போது சிவகார்த்திகன் அவர்களுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போது சிவகார்த்திகன் படமும் எதிர்பார்ப்பில் இருக்குது, கார்த்தி சார் படமும் எதிர்பார்ப்பில் இருக்குது. அப்போ என்ன பாருங்கள், ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பில் வர படமாக இருக்கிறதோட்டு கலெக்ஷன் வைஸ் எனக்கு ஒரே கிடையாது. ரெண்டுமே மிகப்பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணோம். ஆனால் ஒரு சஸ்டெயினபிள் கலெக்ஷன் என்பது கண்டென்ட் பொறுத்து தான் இருக்குது. சஸ்டெயினபிள் கலெக்ஷன்னா 2 வாரம் இந்த படம் கண்டினியூ ஆகுமா, 2 வாரம் தொடர்ந்து வசூலில் சாதனை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன மாதிரி ஃபீட்பேக் வருது ஆடியன்ஸ் கிட்டேருந்து முதல் நாள் ரிலீஸ் ஆன பிறகுன்றதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் வசூலை பொறுத்தவரையும் எனக்கு ஒரே இல்லை. ஃபர்ஸ்ட் வீக் அதாவது 5 நாட்கள் அவங்களுக்கு பிரேக் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நல்ல வசூலை இந்த 2 படங்களும் எடுக்கும். ஓகே சார். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிரின்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் அவரோட இந்த ஒரு வளர்ச்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்களே ஒரு மாஸ் ஹீரோ லிஸ்ட்டில் வந்து ஜாயின் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு அவரே சொன்னார். தீபாவளிக்கு நான் போய் படம் பார்த்தது போக நான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட இந்த எக்ஸாக்ட் வளர்ச்சி எப்படி சார் பார்க்கலாம்? ஸோ தமிழ் சினிமாவில் வெரி இன்ஸ்பைரிங். தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இன்ஸ்பைரிங். இப்போது யாருமே, இப்போ 2 பேரை சொல்லலாம், அதாவது சிவகார்த்திகன் அவர்களும் சரி விஜய் சேதுபதி அவர்களும் பார்த்தீங்கன்னா 2010 வரையும் அவங்க யாருக்குமே பெரிய தெரியாத, எல்லாருக்குமே டெலிவிஷனில் தெரியும். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எல்லோருக்குமே யூடியூப்பில் பார்த்துருக்காங்க, சைட் ரோல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் 2010-12 பிறகு இவங்களுடைய வளர்ச்சி ஒரு 10 வருஷத்தில் அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் வளர்ச்சி. இன்றைக்கி நீங்கள் சிவகார்த்திகன் அவர் மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் வந்து விஜய் சேதுபதியும் சொல்லணும். இந்தி சினிமாலேருந்து தெலுங்கு சினிமாலேருந்து தமிழ் சினிமா வந்து கொண்டாடிட்டுருக்கு அவரை. மலையாள சினிமாவும் சேர்த்து அவர் நடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க. அதாவது அவர் ஒரு கேரக்டர் பண்ணணும், இல்லை வில்லனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களை கொண்டாடுறாங்க. சிவகார்த்திகன் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு மாசிரோவாக வந்து நிற்கிறார். இப்போ ஒரு 10 நடிகர்கள் எடுத்திங்கன்னா அதில் நம்ம ரஜினி கமல் சார்லாம் தாண்டி அது பெரிய 10 எடுத்திங்கன்னா அதில் 5 இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. இது ஈஸியாக கிடச்சிருமா? ஒரு 10 வருஷத்தில் ஒரு நடிகர் வந்து கமல் ரஜினி விட்டுருங்க, அதுக்கு பிறகு இருக்கிற ஆர்டிஸ்ட்டில் 5 ஒருத்தர் இருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஒரு பிளஸ்ஸிங் சொல்லலாம்ல. அது மக்கள் அவருக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம். சீக்ரெட் இல்லை, அவருடைய உழைப்பு ஒன்று இருந்திருக்கு. சரி, நீங்கள் ஒன்று பார்க்கணும். நான் அவருடைய நிறைய டெலிவிஷன் ப்ரோக்ராம் வந்து 2009-10 அந்த டைம்லேயே பார்த்துருக்கலாம். நீங்கள் 10லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹிலேரியஸாக ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஆள். இன்ஸ்டண்ட்டாக ஆடியன்ஸை கவர்ந்துடுவார்.
நான் டெலிவிஷனில் நிறைய ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவர் ஆங்கர் பண்ண ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கேன் நான். விஜய் அவார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் ஆங்கர் பண்ணவர், அவரும் கோபிநாத் அவர்களும் அவ்வளோ இன்ஸ்டன்ட், அதாவது ஸ்பான்டேனியஸாக காமெடி பண்ணுவார், ஸ்பான்டேனியஸாக எல்லோரையும் சிரிக்க வச்சிருவார். அப்போ வந்து 2010 லெவல்லே எல்லோருமே சொல்ல ஆரம்பித்தாங்க இவர்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அப்படின்னு. அந்த உழைப்பு இருந்ததில்ல, ஒரு 8 வருஷம் அவர் வந்து டெலிவிஷனில் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிட்டார் மிகப்பெரிய லெவலில். நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு இளம் டேலண்ட் அப்படின்னு எல்லோருக்குமே பிடிச்சி போச்சுவார். ஸோ அதனால் வந்து இது நாட் அபவுட்னோ எவ்வளோத்துலோ வளர்ச்சியடைவார்ன்றல, அது ஒரு டிரான்சிஷன் ஈஸியாக இருந்தது அவருக்கு. அந்த டெலிவிஷன்லேயே அவ்வளோ மக்கள் பிடிச்சி போச்சு. அடுத்த கட்டமாக உடனே வந்து அவர் வந்து சினிமாவில் வரும்போது அவருக்கான படங்கள் நல்லா அமைஞ்சது, நல்ல ஒரு டீம் அமைஞ்சது, அவரை நல்ல பொசிஷன் பண்ணாங்க. அதில் கண்டிப்பாக வந்து ஆடி ராஜான்னு ஒருத்தனுடைய ரோலை வந்து நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஒரு தயாரிப்பாளராக அவர் கூடவே பயணித்து அவர் வந்து மிகப்பெரிய நடிகராக அவர் பொசிஷன் பண்ணார் நிறைய படங்களை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெமோ, வேலைக்காரன், எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா அவருடைய கெப்பாசிட்டியை தாண்டி அந்த படங்களுக்கு ப்ரொமோட் பண்ணார். கெப்பாசிட்டினா இவ்வளோ தொழில் ப்ரொமோட் பண்ணணுமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்காத தாண்டி மான்காரத்தை படத்துக்கெல்லாம் நான் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கேன். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குனாங்க அந்த பப்ளிசிட்டியில். அதை விட முக்கியம் என்னென்னா அந்த நேரத்தில் அவருடைய ரோல், அதாவது அவருடைய பொசிஷனை தாண்டி மிகப்பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு ஜோடியாக பண்ணாங்க. அதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் ஆடி ராஜா மாதிரி ஒருத்தர், அடுத்தது வந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே அவர் வந்து பொசிஷன் பண்ணி, ஸ்பெஷலி தனுஷ் அவர்களும் அனிருத் அவர்களும் அவருடைய வளர்ச்சியில் மிகப்பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லோருமே சேர்ந்து அவரை கரெக்டாக பொசிஷன் பண்ணிகிட்டே வந்தாங்க. அவர் கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தார். யூஸ் பண்ணிட்டுன்னா நான் சொல்கிறது நெகட்டிவாக இல்லை, பாசிட்டிவாக. கரெக்டாக தன்னுடைய டேலண்ட்டை வந்து அவர் கரெக்டாக டெவலப் பண்ணிட்டே வந்தார். இன்றைக்கி இவ்வளோ பெரிய டாப் 5 நடிகர்கள் ஒருத்தராக இருக்கார், ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்ஃபேக்ட் இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். ஒரு சிவகார்த்திகன் அவர்கள் வந்து இப்படி வந்து ஜெயிக்க முடியும்னா நம்மளும் ஜெயிக்கலாமே அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, பேரலாக வந்து ஒரு நடிகனாக ஜெயிச்சிருக்கிற விஜய் சேதுபதி அவர்கள், இப்போது இவர் வந்து ஸ்டாராக ஜெயிச்சிருக்கார், அதாவது ஏற்கனவே மக்களுக்கு பிடிச்ச ஒரு டெலிவிஷன் ஆங்கர், அதுலேருந்து அப்படியே ஜெயிச்சிருக்கார். ஆனால் ஒரு நடிகனாக தன்னுடைய நடிப்பு மூலமாக, தன்னுடைய டேலண்ட் மூலமாக ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருனா அது விஜய் சேதுபதி. இன்றைக்கி எல்லோருமே பார்த்து கொண்டாடுறாங்க. ஒரு அவர் வந்துட்டாலே போகிறோம் ஸ்க்ரீனில் வந்து அவரோட ப்ரெசன்ஸே மிகப்பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் படங்களுக்கு அப்படின்னு பார்க்குறாங்கன்னா அப்போ இவ்வளோ பெரிய சாதனை. இதுவும் நம்ம சொல்கிறது 12 வருஷத்தில், 2010 தான் தென்மேற்கு பருவ காற்று வருது. அதுக்கு முன்னாடி வரையும் அவர் பண்ண ரோல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோல்ஸோ இல்லை வந்து அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். ஆனால் இன்றைக்கி 12 வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகராக தமிழ் சினிமாவில் வளர்ந்துருக்காருன்னா இந்தியன் சினிமாவில், தமிழ் சொல்லக்கூடாது விஜய் சேதுபதி அவர்களை. அப்போது எவ்வளோ பெரிய சாதனை. ஸோ உழைப்பும் திறமையும் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சைடில் சிவகார்த்திகன் அவர்களும் ஒரு சைடில் விஜய் சேதுபதி அவர்களும் உதாரணம் தான் நான் சொல்வேன். ஓகே சார், ஸோ நெக்ஸ்ட்டு சர்தார் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கார்த்தி அவர்கள் வந்து ஏகப்பட்ட கெட்டப்பில் இருக்கார். ஸோ எப்பவும் கெட்டப் அப்படின்னா சூர்யா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லணும். நிறைய படத்தில் நிறைய கெட்டப் போட்டிருப்பாரு, பட் கார்த்தி அப்படி கிடையாது. ஒரு கேரக்டர் எடுத்தார்னா த்ரோ அவுட் அப்படியே தான் இருக்கும். இப்போ பொன்னியின் செல்வன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் காஸ்டியூம் கூட மோஸ்ட்டாக மாறாது, அப்படியே தான் இருப்பார். நிறைய படங்களில் ஒரே காஸ்டியூமில் இருக்கேன்லாம் அவரே சொல்லியிருக்காரு. பட் இந்த படத்தில் ஏகப்பட்ட கெட்டப், ஸோ அதுக்கான இமேஜ்லாம் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? எனக்கு பொறுத்தவரையும் வந்து கெட்டப் அப்படின்னா அது வந்து முதல்ல ஆரம்பித்தது கமல் சார், அதை மறந்துடாதீங்க. கெட்டப்னாலே கமல் சார் தான். கமல் சார் தான் நிறைய கெட்டப்லாம் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் சார், சிவாஜி சார் தான் நிறைய கெட்டப். நவரத்தினம், நவராத்திரி படத்தெலாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நவராத்திரி படத்தில் 9 கெட்டப்பில் வருவார், 9 ரோல்ஸில் வருவார் சிவாஜி கணேசன். அது பிறகு நம்ம வந்து கமல் சாரை நிறைய இதில் பார்த்தோம். அது பிறகு விக்ரம் சார், விக்ரம் சார் வந்து நிறைய படங்கள் எப்படி மறக்க முடியும் நம்மளால், ரெமோ, ஏன்னா நிறைய ஐ படத்துலலாம் அவர் பண்ண விஷயங்கள்லாம் யாருமே பண்ண முடியாது. சமீபத்தில் வந்து கோப்ரா படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப். அதனால் கெட்டப்லாம் நிறைய பேர் நம்ம ஆர்டிஸ்ட் உதாரணங்கள் இருக்குது. ஆனால் முதல் முறையாக அப்படி சொல்லலாம், முதல் முறையாக கார்த்தி சார் வந்து இந்த மாதிரிலாம் கெட்டப்லாம் நிறைய பண்ணி ஒரு புதுசாக நிறைய பரிமாணங்களில் வந்திருக்கார். அதுலேயும் முக்கியமாக டபுள் ரோல் பண்ணுறார், ஒரு அப்பா கேரக்டர், ஒரு மகன் கேரக்டர் அப்படின்றாங்க. அந்த ஸ்பையாக இருக்கிறது தொட்டு நிறைய கெட்டப்பில் போக வேண்டியிருக்கு, அதாவது வேஷங்களில், மாறு வேஷங்களில் போக வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கதையாக அமைஞ்சிருக்கு. எனக்கு பிஎஸ் மித்ரா மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. பிஎஸ் மித்ரா வந்து ஒரு ஒரு பக்கா இன்டெலிஜென்ட்டாக ஒரு அருமையான ஸ்க்ரீன் ப்ளே கூட கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அதனால் எதிர்பார்த்துட்ருக்கேன் சர்தார் வந்து ஒரு எங்கேஜிங்கான புதுமையான ஒரு அருமையான கதையாக இருக்கும். ஏன்னா இரும்புத்திரை அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே. அதனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். 21ஆம் தேதி வந்துருச்சு. ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற படம் தான் சர்தார். ஓகே ஓகே சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ சினிமா பற்றி இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ.